ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம மினியேச்சர் குக்கிங்கில் மொறுமொறுன்னு வெண்டைக்காய் பக்கோடா பண்ணி சாப்பிட்லாம். வெண்டைக்காய் பக்கோடா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பக்கோடா செய்ய என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துடலாங்க. வாங்க. அரிசி மாவு, கடலை மாவு, மிளகாய் பொடி, உப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தண்ணி, செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். நீளமாக வெட்டி வச்ச வெண்டைக்காய் போட்டுக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, மிளகாய் பொடி, உப்பு. இப்போதான் நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபுட் கலர் மிஸ் பண்ணல, அது உடம்புக்கு கெடுதல். இப்போ வந்து நம்ம லெமன் புழிஞ்சுக்கலாம். கொஞ்சோண்டு இப்போ நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ செய்யலாம். நான் மாவை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கிச்சனை போய் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம கிச்சனில் காய்கறி எல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. நம்ம கிச்சனில் மஷ்ரூம் கூட இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயும் காய்ஞ்சிருச்சு. பக்கோடா மிஸ்ரூம் தயாராகிடுச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்துடலாம். கருக்கு மறுக்குன்னு வரணும்னா நல்லா செவக்க பொரிக்கணும். எவ்வளோ அழகா சூப்பராக பொரிஞ்சுக்கிட்டு இருக்கும். உள்ள போட்டாச்சு. இப்போ நம்ம போடலாம் உள்ள. ஒரு பீஸா உதுத்து போடணும், அப்பதான் நல்லா கிடைக்கும், சூப்பரா இருக்கும். இப்போ போடலாம். நம்ம குக் பண்ணும்போது ஏதாவது பெரியவங்க பக்கத்துல இருக்கணும். இந்த மாதிரி குக் பண்ணி விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறது. நல்லா வந்துருச்சு, போடலாம். இது நல்லா செவந்தோடனே எடுத்துட வேண்டியதுதான். எடுத்து வைக்க வைக்க நானே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.
ஏனா அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு. இப்போ எடுக்கலாம். இந்த கிச்சனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை சமைக்கிறதும் ஜாலியாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்ம அடிக்கடி செய்யலாம். எண்ணெயில் பொரியும் போது அதோட வாசம் செம்மையாக இருக்கு. இந்த அடுப்பு குட்டியா அழகா இருக்குல்ல. இப்ப ஒன்னா போட்டு போட்டு வெளியே வச்சிடலாம். இன்னும் நல்லா பொருளா பொரியட்டும். இதான் நம்மளோட கிச்சனோட ஃபுல் வியூ. சூப்பராக இருக்குல்ல. எல்லாத்தையும் பொறிச்சாச்சு. இது சாப்பிட்ற நேரம். சாப்பிடணும் கூட தோணுதுல்ல. வாங்க சாப்பிட்றலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இது ரொம்ப சத்தான ஸ்நாக்ஸும் கூட. இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் ஃபேன்ஸ். ஓகே ஃபேன்ஸ், மீண்டும் நாளை சந்திக்கலாம். பாய்.